வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் ஃபேக்ட் தமிழ் ஜீரோ. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, பொதுவா நம்ம மனிதர்களுக்கு எல்லா வியூஸுமே கலர்ஃபுல்லா தெரியும் இல்லையா? நம்ம பாக்குறது எல்லாமே கலர் கலரா தெரியும். ஒரு செடி, ஒரு ஆப்பிள், ஒரு ட்ரீஸ், இதெல்லாம் என்ன கலர்ல இருக்கும் நமக்கு தெரியும். பட் அனிமல்ஸ்க்கு என்ன மாதிரியான கலர்ஸ் எல்லாம் அதுங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அனிமல்ஸ்க்கு அதோடைய கண்கள்ல எப்படி என்ன கலர்ல தெரியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸும் தெரிய வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, பாம்புகள். சோ பொதுவா பாம்புகளுக்கு என்ன கலர் தெரியும் அப்படின்னு பார்த்தா ப்ளூ அண்ட் கிரீன் கலர் தான் மோஸ்ட்லி தெரியுமா. அதுலயும் ஒரு பிரெடிக்டர் வந்து முன்னாடி வருது இல்ல வந்து நம்மள வந்து தாக்க வருது அப்படின்னா அதோடைய கலர் வந்து அந்த ப்ளூ கிரீன் இல்லாம அடிஷனலா ரெட் கலர்ல தெரியுமா. அந்த ரெட் கலர் ஆனது ஒரு ஹீட்டை கிரியேட் பண்ணி இருக்கிறதுனால ஓகே இந்த பாம்பு வந்து ஓகே நமக்கான இறை ஒன்று சிக்கிருச்சு, அதனாலதான் வந்து நம்மள வந்து கடிக்கிறதோ இல்ல வந்து தாக்கிறதுக்கோ அது வந்து முயற்சி பண்ணுது. அது மட்டும் இல்லாம எந்த இடத்தெல்லாம் வந்து வெப்பமா இருக்கோ அந்த இடம் அதுங்களுக்கு கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி தெரியுமா. இது வந்து எல்லா பாம்புகளுக்கும் இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிடையாது, ஒரு சில பாம்புகளுக்கு வேற மாதிரியான கலர் கூட தெரியும். இதெல்லாம் இல்லாம பாம்புகள் ஏன் வந்து நைட் டைம்ல மட்டும் அதிகமா வந்து வேட்டையாடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுங்களுக்கு பகல் டைமை விட நைட் டைம்ல தான் விஷனும் சூப்பரா இருக்குமா. நம்பர் 2, பறவைகள். பொதுவா பறவைகளுக்கு பாத்தீங்கன்னா மனிதர்கள் போல எல்லாமே வந்து ஃபுல்லா கலர்ஃபுல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா தெரியாது. அதுங்களுக்கு தெரியற கலர்ஸ் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரைட், அதாவது யூவி ரைட்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பார்வைகள் தான் அதுங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும். இந்த லைட்டை வச்சுதான் அதுங்க இறைய வேட்டையாடுறதுல இருந்து தன்னுடைய கூண்டை கட்டுறது வரையும் எல்லா வேலையும் செய்யுமா. அது மட்டும் இல்லாம பறவைகள் இருந்து ஏன் வந்து நைட் டைம்ல வந்து வெளியில போக மாட்டேங்குது, ஒரே இடத்துலயே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பகல் டைமை விட நைட் டைம்க்கு அதுங்களுக்கு 80% விஷனே இருக்காது. ஸோ இந்த காரணத்தினாலதான் பறவைகள் மோஸ்ட்லி நைட் டைம்ல எங்கேயுமே பறக்கிறதும் இல்லை வேட்டையாடுறதும் இல்லை. நம்பர் 3, பூனைகள். பூனைகளுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா நைட் டைம்ல ரொம்பவே வேட்டைக்கு போகுமா. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூனைகளுக்கு நைட் டைம் பார்வை ரொம்பவே சூப்பரா இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பூனைகளுக்கு என்னென்ன கலர்ஸ் எல்லாம் தெரியும் பாத்தீங்கன்னா பிங்க், ப்ளூ அண்ட் ரெட், இந்த மூணு கலர்ஸ் வச்சுதான் அதுங்க சர்வே பண்ணுது. அது மட்டும் இல்லாம மனிதர்களை கம்பேர் பண்றப்ப பூனைகளுக்கு கலர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் தெரியுமா. அந்த வியூஸ் தான் இப்ப நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. நம்பர் 4, நாய்கள். என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு, பங்குனி வெளி பல்ல கட்டிட்டு அடிச்சுட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு. அது தெரியுது, நான் நேத்து நடந்ததை சொன்னேன். பொதுவா நாய்களுக்கு பாத்தீங்கன்னா டைக்ரோமேட்டிக் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை தான் அதுங்களுக்கு இருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வயலட், ப்ளூ, எல்லோ, அப்புறம் கிரே, இந்த நாலு கலர் மட்டும் தான் தெரியும். இதை வந்து எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு யாருக்கு வந்து கொஞ்சம் கலர் குறைபாட்டோட இருக்கிறாங்களோ அவங்களோட இதை கம்பேர் பண்ணா அந்த வியூ தான் டாக்ஸோட வியூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் இருந்து ஒரு 10% அதிகமாவே இந்த நாய்களால பார்க்க முடியும். இந்த காரணத்தினாலதான் நம்ம எப்பயாச்சும் நம்ம வந்து ஒரு நாய் பின்னாடி போய் நிக்கிறோம் அப்படின்னா அந்த நாய்க்கு தெரியாம போறோம் நம்ம நினைச்சிட்டு போவோம், ஆனா அந்த நாய் டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த 200 degree வியூ ஆங்கிள் மட்டும்தான். நம்பர் 5, கழுகுகள். கழுகுகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்வை வந்து அதிகம் கூட சொல்லலாம். இந்த உலகத்திலேயே ரொம்பவே ஷார்ப்பான பார்வையும் கழுகுக்கு மட்டும்தான். அதனாலதான் கழுகு பார்வை அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. இந்த கழுகானது ஒரு 100 அடியில் இருக்கிற ஒரு எலியா இருக்கட்டும், ஒரு பூச்சி இல்லைன்னா ஒரு விலங்கா இருக்கட்டும், எதையா இருந்தாலும் 100 அடியில் ரொம்பவே பக்காவா பார்க்கக்கூடிய சக்தி இருக்கான். அது மட்டும் இல்லாம 1.5 கிலோமீட்டர் வரையும் இதனால பார்க்க முடியும். அதோடைய இறைய என்ன பண்ணுதுன்னு சொல்லி 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்து அதை வந்து வேட்டையாடுற குணம் கொண்டவை இந்த கழுகினம். அது மட்டும் இல்லாம கழுகுகளுக்கு மனிதர்களை விட அதிகமான கலர்கள் தெரியும். அந்த கலர்ல முக்கியமான கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லோ கலர் கூட சொல்லலாம். நம்பர் 6, மாடுகள். மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம மனிதர்கள் பாக்குற மாதிரியே தான் அதுங்களும் பார்க்கும். ஆனா மாடுகள் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா
வைட் ஆங்கிள் லென்ஸ்னு சொல்லக்கூடிய நம்ம மொபைல்ல யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி மாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் வியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதால என்ன அதுங்களுக்கு பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் ஒரு 10 அடி பரப்பளவு நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா அதுங்க ஒரு 12 to 15 அடி எக்ஸ்ட்ரா பார்க்க முடியுமா. ஸோ அந்த வியூவிங் ஆங்கிள் இருக்கனால ஃப்ரண்ட் டு பேக் என்ன நடக்குதுன்னு சொல்லி அது கண்ணை வந்து திருப்பாமே அதனால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மாடுங்களுக்கு என்ன கலர் அதிகமா தெரியும்னு பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஆரஞ்சு, இந்த ரெண்டு கலர் வச்சுதான் அதுங்க தன்னுடைய வாழ்நாள ஓட்டுதுன்னு கூட சொல்லலாம். நம்பர் 7 கேட்டப்பை. இது வந்து நம்மளுடைய ஊர்ல இருக்கிற கம்பளி பூச்சி மாதிரி தான், ஆனா இது வந்து கொஞ்சம் நல்லா பாக்கிறதுக்கு சூப்பரா அழகா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு தெரியற கலர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ, பிங்க் அண்ட் கிரே, இந்த மூணு கலர் வச்சுதான் இதுங்க சர்வை பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுங்களுக்கு நைட் விஷன்ங்கிறது சூப்பரா தெரியும் கூட சொல்றாங்க. அதனாலயே டே அண்ட் நைட் ஃபுல் டைமா இதுங்க சாப்பிட்றதுலயே அதோடைய வாழ்நாளில் கழிக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்பர் 8 தவளைகள். தவளைகள் பாத்தீங்கன்னா பாக்குறது கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் அதோடைய கண்ணு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா விசிபிளாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுங்களுக்கு தெரியற மோஸ்ட் ஆஃப் தி கலர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் மட்டும் தான் தெரியும். அதனாலயே இதுங்க வந்து தண்ணியிலயும் மேல் நம் நிலப்பரப்புலயும் நல்லாவே வாழுதுன்னு கூட சொல்லலாம். இதுங்களுக்கு நைட் டைம்னாலும் சரி பகல் டைம்னாலும் சரி ரொம்பவே வெளிச்சம் சூப்பரா பிரைட்டாவே தெரியும் கூட சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி.